அமரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பன்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்போம் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும்.
பண்ணியோ அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து
தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிட்டதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா, இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது, அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்போம், அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும், அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்த சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பன்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது, அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும், அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்த சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற
இப்போ ஷாஜிபாலி வீடு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்னு மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறது அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற
அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தையே பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரும் இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறது அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரும் இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறது அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய்
பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸில் இருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேறு லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸில் இருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய
டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகனும் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகனும் என்ன பண்ணுறப்பனா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க
ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லையும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ ஷாஹிபல் வீடு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது, இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரும் இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்கிறோம் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா, இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய வீட்லையும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ ஷாஹி பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது, இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரும் இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்கிறோம் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா, இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்கிறோம் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்போம் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்த சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்கிறோம் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பன்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த
கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோனே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறது அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து
நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கிறதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பனா, இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸில் இருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தையே பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பன்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸில் இருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது,
இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திக் இன்னும் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது, இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகனும் என்ன பண்ணுற அப்படின்னா, இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது, அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும், அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கு போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது, இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பனா, இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது, அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும், அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக
அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்
ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேறு லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேறு லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறப்பனா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பன்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது
பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய்பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய்பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய்பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்த சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம், பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது, இப்போ வந்து என்ன பண்ணுறப்பனா இப்போ ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கிட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பன்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது, அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும், அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோனே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம், பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது, இப்போ வந்து என்ன பண்ணுறப்பனா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பன்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது, அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும், அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா
இருக்கோம் அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்த சிவகார்த்திகனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகனும் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகனும் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகனும் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகனும் என்ன பண்ணுறப்பன்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போய்ட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறப்ப இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பனா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு
இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறது அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறப்பனா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர்
வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாகப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா, இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாகப்படுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பன்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா
அப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கு போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ ஷாஜிபாலி வீடு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது, இப்போ வந்து என்ன பண்ணுறப்பனா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பன்னா, இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது, அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும், அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ ஷாஜிபாலி வீடு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது, இப்போ வந்து என்ன பண்ணுறப்பனா இப்போ ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பன்னா, இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது, அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும், அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேறு லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சிட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பன்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேறு லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சிட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர்
பொழைச்சு வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்த சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்த சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி
கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது, இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறது அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது, இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு
பேருக்கு பார்த்தோன்னே பிடிச்சப்படுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ ஷாஹிபல் வீடு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்கிறோம் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறது அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ ஷாஹிபல் வீடு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்கிறோம் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கிறதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறது அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது
பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தையே பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்கிறோம் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்கிறோம் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில்
படத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேறு லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேறு லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேறு லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தையே பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேறு லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேறு லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேறு லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேறு லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ
எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது கிட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது, அந்த டாஸ்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும், அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தையே பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைனிங்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கிட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது, அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா, அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்களமே. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும், அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தையே பார்க்குறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்டு இருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன்
எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ ஷாஜிபலி வீடு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நடக்காது எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரும் இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்கிறோம் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்த சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நடக்காது எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போய்ட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரும் இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்கிறோம் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுற அப்படின்னா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அமரன் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா
சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்திய நாட்டுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்தியன் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவரும் சின்ன வயசுலேருந்து இந்த இந்தியன் ஆர்மியை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறது கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் காலேஜ் போய் சேர்றாரு. அப்படி காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அதே இடத்துல தான் சாய் பல்லவியும் படிச்சுட்ருப்பாங்க. சாய் பல்லவியை இவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து இவர் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான ஒர்க்கை போக போகிறாரு அப்படின்ற விஷயத்தை சிவகார்த்திகேயனுடைய அம்மா சொல்லும்போது அதை கேட்குற இப்போ சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இந்த மாதிரி ஆர்மி போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா அதை கேட்குற சாய் பல்லவியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மின்னு போயிட்டு அப்புறம் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம் பட் ஆனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வழியாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆர்மி ட்ரைன்லாம் முடிச்சது இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ ஆர்மியில் போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரோ இந்தியன் ஆர்மிக்காக போக வேண்டியதாக போயிடுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அங்கே இவருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட எப்போ சொல்கிறோம் அப்போ தான் நீங்கள் தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறப்பா இவருக்கு இந்த ஆர்மி வேலை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் இப்போ சிவகார்த்திகேயன் போய் இது பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போரில் சிவகார்த்திகேயன் தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்தாரா அதுக்கடுத்து சாய் பல்லவி கூட இவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில் சாய் பல்லவியோட நடிப்பும் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் வேற லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கடுத்து சாய் பல்லவியோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு மாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வேற லெவலுக்கு பிச்சு உதறிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேமிலி லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு தரமான படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை போய் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்கும். 2024 ரிலீஸான படங்களே இதுவும் ஒரு பயங்கர மாசான படம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வேற லெவலுக்கு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம